மதிப்பிற்குரிய தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். பூலோக வியாசன் இதழும் பௌத்தமும் என்கிற தலைப்பில் உரையாடுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பூலோக வியாசன் என்கிற இதழை தமிழ் சமூகத்திற்கு எழுத்தாளரும் பேராசிரியருமான ஜே பாலசுப்ரமணியம் அவர்கள் தொகுத்து அளித்திருக்கிறார். 1903 1917 வரை இந்த இதழ் வெளிவந்திருக்கிறது. முத்துவீர நாவலர் என்பவர் இவ்விதழின் ஆசிரியராக இருந்து சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார். 1917 வரை ஏறக்குறைய ஒரு 14 இந்த இதழ் வெளிவந்திருந்த போதிலும் இந்த இதழின் முழு தொகுப்பும் கிடைக்காத நிலையில் 1909 தொகுப்பு மட்டும் கிடைக்கப்பெற்று அதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில எழுத்துக்களை பூலோக வியாசன் இதழை ஆய்வாளரும் பேராசிரியருமான ஜே பாலசுப்ரமணியம் அவர்கள் தமிழ் சமூகத்திற்கு தொகுத்தளித்திருப்பது பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது. தமிழ் இதழியல் வரலாற்றில் மிக முக்கியமான இடத்தை பூலோக வியாசன் இதழ் வகிக்கிறது. கிடைக்கப்பெறாமல் இருந்து தமிழ் சமூகத்திற்கு புதிதாக கிடைத்த தமிழின் இதழ் எவ்வளோ பெரிய தாக்கத்தை தமிழ் சமூகத்தில் ஏற்படுத்தியதோ, தமிழ் சிந்தனை போக்கில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியதோ, அந்த அளவிற்கு ஒரு மிக முக்கியமான இடத்தை பூலோக வியாசன் இதழும் வகித்திருக்க வேண்டும். துரதிருஷ்டவசமாக அதன் முழு தொகுப்பும் கிடைக்காத நிலையில் நமக்கு அது ஒரு மிகப்பெரிய சிரமத்தை ஏற்படுத்துவதாக உணர்கிறேன். தமிழக வரலாற்றை கட்டமைப்பதற்கு தமிழன் இதழ் பங்களிப்பு செய்திருப்பதை போல பூலோக வியாசனின் பங்களிப்பும் இருந்திருக்க வேண்டும். 1909 இதழ் தொகுப்பு மட்டுமே நமக்கு அந்த உணர்வை ஏற்படுத்துகிறது. ஏறக்குறைய அந்த 14 இதழ்கள் முழுவதும் கிடைத்திருந்தால் இன்னும் அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை தமிழ் சமூகத்தில் ஏற்படுத்தியிருக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. பூலோக வியாசன் இதழ் தொகுப்பின் முன்னுரையில் பேராசிரியர் ஜே பாலசுப்ரமணியம் அவர்கள் பூலோக வியாசன் என்றொரு பௌத்த இதழ் என்று தலைப்பிட்டு தான் எழுதுகிறார். அவர் ஆய்வு செய்த காலத்திலேயே பூலோக வியாசன் இதழுக்கும் பௌத்தத்திற்கும் உள்ள தொடர்பை அவர் கண்டறிந்தார் என்பதை அது காட்டுகிறது. அதன் முக்கியத்துவத்தை உணர்ந்த விளைவால் அவர் முன்னுரைக்கு பூலோக வியாசன் என்றொரு பௌத்த இதழ் என்று தலைப்பிட்டு எழுதியிருப்பதை நாம் அறிகிறோம். இந்த தலைப்பே பூலோக வியாசன் இதழுக்கும் பௌத்தத்திற்கும் இடையே உள்ள மிக நெருக்கமான தொடர்பை காட்டுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த முன்னுரையில் தமிழன் இதழுக்கும் பூலோக வியாசன் இதழுக்கும் பூலோக வியாசனுக்கும் தமிழன் இதழுக்கும் இடையே உள்ள உறவை ஆய்வாளர் சுட்டி காட்டுகிறார். இந்த இரண்டு இதழ்களுக்கும் இடையே உள்ள தொடர்பே இந்த இரண்டு இதழ்களும் பௌத்தத்தோடு கொண்டிருக்கக்கூடிய உறவை நமக்கு காட்டுகிறது. அந்த அளவிற்கு பூலோக வியாசன் இதழ் தமிழ் சமூகத்தில் ஒரு மிக முக்கியமான இதழாக இருக்கிறது. பல்வேறு அம்சங்களில் பூலோக வியாசன் இதழ் முக்கியத்துவம் வாய்ந்ததாக விளங்குகிறது. அரசியல் நிலையில், பண்பாட்டு நிலையில், தத்துவ நிலையில், வரலாற்று நிலையில், இப்படி பன்முகத்தன்மையில் பூலோக வியாசன் இதழ் சிறந்து விளங்குவதை நாம் அறியலாம். சென்னையில் 1908 நடைபெற்ற காங்கிரசின் ஆண்டு கூட்டத்தை, காங்கிரசின் வருடாந்திர கூட்டத்தை குறித்து பூலோக வியாசன் இதழ் பதிவு செய்கிறது. அந்த ஆண்டு நடைபெற்ற காங்கிரசின் கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது என்பதை பூலோக வியாசன் பதிவு செய்கிற அதே நேரத்தில்
1907 ஆண்டு நடைபெற்ற காங்கிரஸின் வருடாந்திர கூட்டத்தில் ஏற்பட்ட சிக்கலை சாடியும் பதிவு செய்கிறது. நமக்கு தெரியும், 1907 ஆண்டு காங்கிரஸில் மிக முக்கியமான ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. காங்கிரஸில் இருந்த மிதவாதிகளும் அதிதீவிரவாதிகளும் நேருக்கு நேர் மோதிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் 1907 ஆண்டு நடைபெற்றது. அதன் விளைவாக மிதவாதிகளும் அதிதீவிரவாதிகளும் பிரிந்து சென்றார்கள் என்பது காங்கிரசின் வரலாறு. அந்த நிகழ்ச்சியை பற்றி குறிப்பிடுகிற போது, அமைதியின்மையான அநாகரிகமான அயோக்கியத்தனம் என்று பூலோக வியாசன் இதழ் பதிவு செய்கிறது. காங்கிரசுக்குள் ஏற்பட்ட பிரச்சனை, காங்கிரசின் மிதவாதிகளுக்கும் அதிதீவிரவாதிகளுக்கும் இடையேயான பிரச்சனையை பூலோக வியாசன் இதழ் அமைதியின்மையான அநாகரிகமான அயோக்கியத்தனம் என்று மிக கடுமையான சொல்லால் குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். ஏன் இந்த அளவுக்கு கடுமையான சொல்லை பூலோக வியாசன் இதழ் பயன்படுத்த வேண்டும் என்று காங்கிரசின் வரலாற்றை புரட்டி பார்த்தால் நமக்கு சில முக்கியமான உண்மைகள் புரிய வரும். காங்கிரஸுக்குள் நடைபெற்ற அந்த மோதலில் செருப்பை தூக்கி வீசும் அளவிற்கு அந்த பிரச்சனை சென்றது. அரங்கில் இருந்த நாற்காலிகளை தூக்கி வீசும் அளவிற்கு அந்த பிரச்சனை சென்றது. அதன் விளைவாகத்தான் அமைதியின்மையான அநாகரிகமான அயோக்கியத்தனம் என்று 1907 நடைபெற்ற அந்த விஷயத்தை பூலோக வியாசன் இதழ் பதிவு செய்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இப்படி அரசியல், தத்துவம், வரலாறு, சமூகம் என்று பன்முகத்தன்மையில் பூலோக வியாசன் இதழ் செயல்பட்டு வந்திருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இங்கு நாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விடயம், எப்படி பல்வேறு துறைகளில் பூலோக வியாசன் இதழ் முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதுபோல பௌத்தத்திலும் சமயம் சார்ந்த விடயங்களில் பௌத்தத்திலும் பூலோக வியாசன் இதழ் ஒரு முக்கிய பங்காற்றியிருப்பதை நாம் அறிகிறோம். பூலோக வியாசனின் ஆசிரியர் நமக்கு கிடைக்கப்பெற்ற 1909 ஆண்டு கூறிய இதழ் தொகுப்பில் மட்டும் வேஷபிராமணன் என்கிற சொல்லை இரண்டு இடத்தில் பயன்படுத்துகிறார். இன்றைக்கு நாம் யாரை பிராமணர்கள் என்று குறிக்கிறோமோ அவர்களை குறிப்பதற்கு இரண்டு இடங்களில் வேஷ பிராமணர் என்ற சொல்லை பயன்படுத்துகிறார். மற்றொரு இடத்தில் ஏ.பி. பெரியசாமி புலவர் அவர்கள் ஆரியர் என்று எழுதிவிட்டு ஆரியர் என்ற சொல்லுக்கு பக்கத்தில் அடைப்பு குறியிட்டு வேஷ பிராமணர் என்ற சொல்லை பயன்படுத்தியிருக்கிறார். பிராமணர்களை வேஷ பிராமணர் என்று சொல்வது பண்டிதர் அயோத்தியாசர் உருவாக்கிய கோட்பாட்டின் விளைவால் உருவானதாகும். பூர்வீக பௌத்தர்களை, பூர்வீக பௌத்தத்தில் மிக சிறந்த அறிவாளியாக விளங்கியவர்களை யதார்த்த பிராமணர்கள், பிராமணர்கள் என்று குறிக்கக்கூடிய வழக்கம் இருந்தது. அந்த இடத்தை போலியாக இந்தியாவிற்குள் வந்த ஆரியர்கள் தக்க வைத்துக் கொண்டதனால் அவர்களை வேஷ பிராமணர் என்று பண்டிதர் அயோத்தியாசரும் தன்னுடைய எழுத்துக்களில் குறித்து வந்தார். பண்டிதர் அயோத்தியாசரின் எழுத்துக்களை உள்வாங்கி கொண்ட அவரின் சமகால கட்டத்தில் இருந்த பல அறிவுஜீவிகள் இந்த கோட்பாட்டை உள்வாங்கியிருந்தார்கள் என்பதற்கு பூலோக வியாசன் இதழ் ஒரு கண்ணாடியாக இருக்கிறது. அதற்கு அந்த இதழின் ஆசிரியர் ஒரு சாட்சி, ஏ.பி. பெரியசாமி புலவரும் ஒரு சாட்சி. ஏ.பி. பெரியசாமி புலவர் அவர்கள் அயோத்தியாசரிடம் இருந்து செயல்பட்டவர் என்பதை நாம் அறியலாம். வேஷபிராமணர் என்கிற சொல் பண்டிதர் அயோத்தியாசர் மிக வலிமையாக தன்னுடைய எழுத்துக்களில் பயன்படுத்த அந்த சொல்லை முத்துவீர நாவலரும் ஏ.பி. பெரியசாமி புலவரும் தமிழ் அல்லாத மற்றொரு இதழில் பயன்படுத்துவது அந்த சொல் எவ்வளவு பெரிய தாக்கத்தை அதன் சமகாலத்தில் உருவாக்கியது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம்.
ஒருவேளை பண்டிதர் அயோத்தியாசரின் எழுத்துக்கள் தமிழ் சமூகத்திற்கு கிடைக்காமல் போயிருந்தால், பண்டிதர் அயோத்தியாசர் தன்னுடைய சிந்தனையை முன்வைக்காமல் இருந்திருந்தால், தன்னுடைய எழுத்துக்களில் வேஷ பிராமணர்கள் என்கிற சொல்லாடலை பயன்படுத்தாமல் இருந்திருந்தால், பூலோக வியாசன் இதழை வாசிக்கிற போது வேஷ பிராமணன் என்கிற சொல்லை நாம் மிக சாதாரணமாக கடந்து சென்று விடுவோம். குறிப்பாக முத்துவீர ராவலர் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த இரண்டு இடங்களில் நாம் மிக சாதாரணமாக கலந்து விடலாம். ஏபி பெரியசாமி புலவர்கள் அவர்கள்தான் ஆரியர் என்கிற சொல்லை எழுதிவிட்டு அந்த சொல்லுக்கு பக்கத்தில் அடைப்புக்குறியில் வேஷ பிராமணர் என்று எழுதுகிறார். ஆனால் இதை ஒரு சொல்லாக மட்டும் புரிந்து கொள்ளாமல் அதை ஒரு கோட்பாட்டின் பின்னணியில் புரிந்து கொள்வதற்கு பண்டிதர் அயோத்தியாசரின் எழுத்துக்கள் நமக்கு உதவுகின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அந்த அளவில் பூலோக வியாசன் இதழ் ஒரு மிக முக்கியமான இதழாக இந்த சொல்லை பயன்படுத்தியதிலிருந்து விளங்குகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அடுத்தது மிக முக்கியமான ஒரு விளக்கத்தை பூலோக வியாசன் இதழை கொண்டு நாம் புரிந்து கொள்கிறோம். அருகதை என்கிற ஒரு சொல் தமிழ் சமூகத்தில் இன்றளவும் வழக்கில் இருக்கிறது. அருகதை என்கிற சொல், உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று நாம் கேட்கிற போது, உனக்கு என்ன அருகதை இருக்கிறது என்று கேட்கக்கூடிய ஒரு சொல் வழக்க மரபு இங்கே உண்டு. அப்ப அருகதை என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? அருமை கூட்டல் கதை, உனக்கு என்ன அருமையான கதை இருக்கிறது, உனக்கு என்ன வரலாறு இருக்கிறது என்பது பொருளா என்றால் இல்லை என்றுதான் தோன்றுகிறது. அருகதை என்பதை அருமை கூட்டல் கதை என்று பிரித்து அருமையான கதை, அருமையான வரலாறு என்று பொருள் புரிந்து கொள்ள முடியாது என்பதைத்தான் இந்த சொல் நமக்கு உணர்த்துகிறது. இப்படி ஒரு முடிவுக்கு நாம் வருவதற்கு பூலோக வியாசன் இதழ் துணை செய்கிறது. ஏனென்றால் புத்தர் நிலைக்கு உயர்ந்தவர்களை அருகர் என்று சொல்லக்கூடிய ஒரு மரபு உண்டு. புத்தரை அருகர் என்று நாம் சொல்லுகிறோம் பௌத்த மரபில். ஜைன மரபில் 24 தீர்த்தங்கரர்களையும் அருகர் என்று சொல்லக்கூடிய மரபு உண்டு. பாலி மொழியில் அர்ஹந்த் என்றும், சமஸ்கிருத மொழியில் அரஹந்த் என்றும், இதை தமிழ் மொழியில் அருகர் என்றும் குறித்து வரக்கூடிய ஒரு மரபு இருக்கிறது. அருகர் என்கிற சொல் இலக்கிய வழக்கில் இருந்து வருகிறது. ஆனால் அதே சமயம் சமஸ்கிருத மொழியில் வழங்கிய அரஹத் என்கிற சொல்லுக்கு நிகராக அருகதை என்கிற சொல் தமிழ் வழக்கில் வழங்கி வந்திருக்கிறது என்பது நம்மை மிகப்பெரிய அளவில் ஆச்சரியப்படுத்துகிறது. அரஹத், அருகதை. அரஹத் என்ற சொல்லில் இரண்டாம் எழுத்தாக இருக்கக்கூடிய ரகரை எழுத்து அகரம் ஒழிந்து உகரம் ஏறி, நான்காம் எழுத்தாக இருக்கக்கூடிய இத்து எழுத்து ஐ என்கிற எழுத்தை பெற்று அருகதை என்று மாறி தமிழில் ஒலிக்கிறது. இப்போ அப்படி என்றால் அருகதை என்பது அருமை கூட்டல் கதை என்பது அல்ல பொருள். இது நேரடியாக சமஸ்கிருத சொல்லான அரஹத் என்பதின் தமிழ் வடிவமாக இருக்கிறது. அப்படி என்றால் அருகதை என்பது அருகர் என்ற சொல்லுக்கு நிகரான ஒரு சொல்லாகும். இந்த விளக்கத்தை நாம் பூலோக வியாசன் இதழிலிருந்தான் பெற முடிகிறது. இப்படி ஒருவேளை தகுதியுடையவர் என்ற இடத்தில் அருகர் அல்லர் என்ற பொருளில் பூலோக வியாசன் இதழ் சொல்லை பயன்படுத்துகிறது. அருகர் என்ற சொல்லை தகுதி என்கிற சொல்லுக்கு இணையாக ஒரு இடத்தில் பயன்படுத்துவதிலிருந்துதான் இந்த ஒட்டுமொத்த விளக்கத்தையே நம்மால் பெற முடிகிறது. இல்லை என்றால் அந்த விளக்கத்தை நம்மால் பெற முடியாமல் போயிருக்கும். பசுவன் புத்திரது சாம்பல் என்கிற தலைப்பில் முத்துவீர நாவலர் அவர்கள் எழுதிய கட்டுரை மிக முக்கியமாக
ஒரு கட்டுரையாக இருக்கிறது. அந்த தலைப்பில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பசுவன் என்கிற சொல்லே மிக முக்கியமான சொல்லாக இருக்கிறது. தமிழ் சமூகத்தில் புதிய புதிய சிந்தனையை அது தருகிறது. பசுவன் புத்திரது சாம்பல் என்கிற அந்த தொடரில் பசுவன் என்பது பகவன் புத்தர் என்பதாகும். பகவன் என்ற சொல்லாடலுக்கு பதிலாக பசுவன் என்ற சொல்லை முத்துவிரணாவலர் பயன்படுத்தியிருக்கிறார். இது கௌதமர் என்ற சொல்லின் தமிழாக்கமாக நாம் பார்க்கலாம். கௌதமர் என்ற சொல்லுக்கு இரண்டு பொருள்கள் இருக்கின்றன. ஒரு பொருள் இருளை போக்குபவர் என்பதாகும். மற்றொரு பொருள் பசுவை விரும்பவர், பசுவை நேசிப்பவர் என்பது பொருளாகும். இந்த கௌதமர் என்கிற சொல்லை பண்டைகால தமிழ் சமூகத்தில் கோதமர் என்று தமிழ்படுத்தினார்கள். கௌதமர் என்பதை பண்டைய தமிழ் சமூகத்தில் கோதமர் என்று தமிழ்படுத்தினார்கள். பண்டைய தமிழ் சமூகத்திலேயே கௌதமர் என்பதற்கு கோதமர் என்ற ஒரு சொல்லை கடந்து மற்றொரு சொல்லும் இருந்தது. ஆபுத்திரன் என்பது மணிமேகலை காப்பியத்தில் ஆபுத்திரன் என்பது ஒரு காப்பியம், மன்னிக்கும், ஆபுத்திரன் என்பது ஒரு கதாபாத்திரம். ஆபுத்திரன் கதாபாத்திரமே புத்தரை அடியொற்றி பின்பற்றி பகுதியாக பின்பற்றியது என்பதை நாம் அறிவோம். பண்டிதர் அயோத்தாசரின் ஆதிவேதத்தை வாசிக்கிற பொழுது கௌதம புத்தர் குழந்தையாக இருந்தபோது ஒரு பசு ஒன்று தானாக வந்து யாரும் யாருடைய உதவியும் இல்லாமல் தானாக பால் சுரந்து கௌதம புத்தரின் வாயில் சுரந்ததாக பார்க்கிறோம். இந்த நிகழ்வை பண்டிதர் அயோத்தாசரின் ஆதிவேதத்தில் பார்க்க முடிகிறது. இது போன்ற ஒரு நிகழ்வு மணிமேகலை காப்பியத்தில் ஆபுத்திரனின் கதையிலும் இடம்பெறுகிறது. எனவே கௌதம புத்தரின் வாழ்க்கை வரலாற்றில் இடம்பெற்றதாக சொல்லப்படக்கூடிய ஒரு நிகழ்வு மணிமேகலை காப்பியத்தில் ஆபுத்திரனின் கதையிலும் இடம்பெறுகிறது என்பது ஒன்று. இரண்டாவது, கௌதமர் என்கிற பெயரின் மற்றொரு தமிழ்படுத்தப்பட்ட வடிவமாக மொழியாக்கம் செய்யப்பட்ட வடிவமாக ஆபுத்திரன் என்கிற பெயர் சொல் இருப்பதை நாம் அறிகிறோம். இப்படி கௌதமர் என்கிற ஒரு சொல்லுக்கு பண்டைய தமிழ் சமூகத்தில் கோதமர் என்றும் ஆபுத்திரன் என்றும் வழக்கில் இருந்து வந்தது. நவீன காலத்தில் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் முத்துவீர நாவலர் பசுவன் என்கிற ஒரு சொல்லாட்சியை பயன்படுத்தியிருப்பது கோதமர் ஆபுத்திரன் என்கிற அந்த சொற்களின் வரிசையில் வைக்கத்தக்கதாய் இருக்கிறது. பசுவன் என்கிற சொல்லாட்சி வழக்கில் இருக்கிறது, தமிழ் அகராதிகளில் இடம்பெற்றிருக்கிறது. கோலாட்டங்களில் பசுமாட்டை பார்க்கக்கூடிய ஒரு சிறு பையனை குறிக்கக்கூடிய சொல்லாக பசுவன் என்கிற சொல் பயன்படுத்தப்படுகிறது என்று அகராதியில் நாம் பார்க்கிறோம். ஆனால் முத்துவீர நாவலர் அந்த பொருளில் பயன்படுத்தவில்லை. பகவான் புத்தரை கௌதம புத்தர் என்று குறிப்பதற்கு பதிலாக பசுவன் புத்தர் என்று குறித்திருக்கிறார் என்றால் இது பசுவை பார்க்கக்கூடிய பையன் என்கிற அந்த பொருளில் இல்லாமல் பசுவை நேசிப்பவர், பசுவை பாதுகாப்பவர், பசுவை விரும்புபவர் என்கிற அந்த பொருளில் பயன்படுத்தப்படுகிறது. அந்த வகையில் தமிழ் சமூகத்திற்கு பசுவன் என்கிற சொல் மிக முக்கியமான ஒரு சொல்லாக இருப்பதை நாம் அறிகிறோம். இந்த சொல்லை கௌதமர் என்கிற சொல்லிற்கு இணையாக அளித்தது முத்துவீர நாவலர் அவர்களின் பங்களிப்பு என்றால் அது மிக இல்லை. பசுவன் புத்தரது சாம்பல் என்கிற தலைப்பில் அவர் எழுதிய கட்டுரை பல அம்சங்களில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அவருடைய சமகால கட்டத்தில் பெஷாவர் என்கிற இடத்திற்கு அருகில் புத்தரது சாம்பலும் அவருடைய எலும்பு துண்டுகளும் ஒரு பீப்பாயில் கிடைத்த செய்தியை அவர் பதிவு செய்கிறார். அப்படி கிடைக்கப்பட்ட அந்த பீப்பாய்
ஆங்கில துறையாரிடம் இருந்தது. இதை அறிந்த உலக நாடுகளில் உள்ள குறிப்பாக பௌத்த நாடுகளிலிருந்து ஆங்கில துறையாருக்கு கடிதங்கள் வந்து கொண்டிருந்தன. தங்களுடைய நாடுகளுக்கு அந்த பீப்பாயில் இருக்கக்கூடிய சாம்பலும் எலும்பு துண்டுகளும் வர வேண்டும் என்று கொடுத்து அனுப்ப வேண்டும் என்று அந்த கடிதங்களில் எழுதப்பட்டிருந்தன. இதை அறிந்த முத்துவீர நாவலர் அவர்கள் இந்த செய்தியை விலக்கிவிட்டு, பௌத்த நாடுகளிலிருந்து இப்படி கோரிக்கைகள் வந்து கொண்டே இருக்கின்றன, இது ஆங்கில இதழில் இந்த செய்தி வந்து கொண்டிருக்கிறது, இது முக்கியமான விஷயம், உலக நாடுகளிலிருந்து இந்த அஸ்தியை வேண்டுமென்று கோரிக்கை விடுக்கிறார்கள், அவர்களுக்கு அனுப்பக்கூடாது, ஏனென்றால் பௌத்தம் இந்த மண்ணில் தோன்றி மறைந்திருக்கிறது, இந்த மண்ணில் மீண்டும் பௌத்தத்தை வலுப்படுத்துவதற்கு இது இங்கே பயன்படுத்த வேண்டும், குறிப்பாக தென்னிந்தியாவிற்கு அந்த சாம்பலையும் எலும்பு துண்டுகளையும் அனுப்பி இங்கே ஒரு பௌத்த விகாரை கட்ட வேண்டும் என்கிற கோரிக்கையும் அவர் அழுத்தமாக வைப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த அளவிற்கு அது முக்கியமான கட்டுரையாக இருக்கிறது. அதே சமயத்தில் புத்தரின் எலும்பு துண்டை குறிப்பதற்கு அஸ்தி என்கிற சொல்லை முத்துவீர நாவலர் அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார். எலும்பை குறிப்பதற்கு அஸ்தி என்கிற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அத்திவரதர் என்றாலும் அஸ்திவரதர் என்றாலும் ஒன்றுதான். அப்படி என்றால் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அத்திவரதர் புத்தரின் சாம்பலும் எலும்புகளும் கொண்டு வரப்பட்டு நிறுவப்பட்ட ஒரு இடமாக இருக்க வேண்டும் என்று யூகிக்கலாம். காஞ்சிபுரத்திற்கு புத்தர் வந்தார் என்கிற ஒரு தொன்மை செய்தி உண்டு. அதுபோல காஞ்சிபுரத்திற்கு அருகிலுள்ள புத்தவேடு என்கிற இடத்திற்கு புத்தர் வந்தார் என்கிற ஒரு தொன்மை செய்தி உண்டு. இந்த செய்திகள் தொன்மை செய்திகளாக இருந்தாலும் கூட அதற்கு பின்னால் வரலாற்று நிகழ்வுகள் நிகழ்ந்திருக்கும் என்று நாம் யூகிக்கலாம். அந்த அடிப்படையில் அத்திவரதர் புத்தர் என்று யூகிப்பதற்கு அனுமானிப்பதற்கு முத்துவீர நாவலர் அவர்களின் பசுவன் புத்திரது சாம்பல் என்கிற கட்டுரை நமக்கு ஒரு மிக முக்கியமான சான்று ஆதாரமாக விளங்குகிறது. இப்படி பல்வேறு அம்சங்களில் இந்த கட்டுரை மிக முக்கியமான கட்டுரையாக இருக்கிறது. அடுத்தது பெரியபாளையம் என்கிற தலைப்பில் முத்துவீர நாவலர் அவர்கள் எழுதிய கட்டுரை மிக முக்கியமானதாக நான் பார்க்கிறேன். அந்த கட்டுரையில் சென்னையின் அருகே உள்ள ஒரு இடம்தான் பெரியபாளையம். அந்த இடத்திற்கு பெயர் எப்படி வந்ததென்றால், சோழ மன்னனின் பெரிய சேனைப்படைகள் அந்த இடத்திற்கு வந்து போனதனால் பெரியபாளையம் என்று பெயர் வந்ததாக அவர் குறிப்பிடுகிறார். பெரியபாளையத்திற்கு அருகே சோழபுரம் என்கிற ஒரு ஊர் உண்டு. சோழர்களின் நினைவாகத்தான் அந்த ஊருக்கு அப்படி பெயர் வந்தது என்று மேலும் குறிப்பிடுகிறார். கவிராயர் பேட்டை என்கிற ஓர் இடமும் அங்கே இருக்கிறது. ஒரு கவிராயர் என்பவருக்கு நிலத்தை ஜாலமாக அளித்ததன் விளைவாக அப்படி அந்த இடத்திற்கு பெயர் வந்ததாக அவர் குறிப்பிடுகிறார். இங்கே பெரியபாளையத்திற்கு சோழனின் பெரிய சேனைப்படைகள் வந்தபோது அவர்களுக்கு அம்மை வைசூரி நோய்கள் வந்துவிட்டதால் அந்த நோயை தணிப்பதற்கு அங்கே இருந்த ஒரு அம்மனை பெரியபாளையத்து அம்மன் என்று தரிசித்து அந்த நோயை போக்கிக் கொண்டார்கள், அந்த நோயை போக்க முயற்சித்தார்கள் என்று முத்துவீர நாவலர் அவர்கள் பதிவு செய்கிறார். அப்படி பதிவு செய்கிற போது இந்த கட்டுரையை நாம் வாசித்தால் அது ஒரு கிராம தெய்வத்தை பற்றி பதிவு செய்ததாக நாம் இருக்கிறோம், நாம் புரிந்து கொள்வோம். அந்த கட்டுரையில் அந்த அம்மனை குறிப்பதற்கு பிடாரி என்கிற சொல்லையும் முத்துவீர நாவலர் அவர்கள் பயன்படுத்துகிறார். அது பௌத்தம் என்ற பொருளில் அல்லது பௌத்தம் என்கிற சொல்லை பயன்படுத்தி அந்த கட்டுரையில் எழுதவில்லை என்றாலும் கூட பௌத்தத்தை உள்வாங்கியதன் விளைவாகத்தான் முத்துவீர நாவலர் அவர்கள் இந்த செய்தியை பதிவு செய்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய அழுத்தமான கருத்து. ஏனென்றால் பிடாரி என்பது பௌத்த மரபில் பிடக நூல்களை அறிந்து போதிக்கக்கூடியவர்களை குறிப்பதாகும். அம்மன் அவ்வை பிடக நூல்களை அறிந்து தமிழ் சமூகத்தில் போதித்தவர்கள்
அவர்களை பிடாரி என்று குறிக்கக்கூடிய வழக்கம் இருந்தது. எனவேதான் பௌத்த மரபில் அம்மனை வழிபடக்கூடிய மரபு இருந்தது என்பதை நாம் பண்டிதர் ஐயோதாசன் எழுத்துக்களின் ஊடாக அறிகிறோம். ஒருவேளை பண்டிதர் ஐயோதாசன் எழுத்துக்கள் இல்லை என்றால் இந்த கட்டுரையும் பெரியவாளையும் என்கிற கட்டுரையும் பௌத்தத்தின் பின்னணியை வைத்து புரிந்து கொள்வதில் நமக்கு சிக்கல் நிலவும். இங்கே செடல் ஆடக்கூடிய வழக்கம் இருந்திருக்கிறது. வேப்ப இலையை கட்டி அம்மனுக்கு அம்மனை வழிபடக்கூடிய மரபு இருந்திருக்கிறது. இந்த இடத்தில் இரண்டு வகையான பண்பாட்டு முறை இருந்திருப்பதை நாம் அறிகிறோம். செடலாடுவது, வேப்பம் இலையை கட்டுவது. ஆனால் செடலாடுவது ஏதோ ஒரு காரணத்தினால் நிறுத்தப்பட்டிருக்கிறது என்பதை இந்த கட்டுரையின் வாயிலாக நாம் அறிகிறோம். வேப்ப இலையை கட்டுவது கூட அநாகரிகமாக இருக்கும் என்று முத்துவர நாவலர் அவர்கள் கருதுகிறார். அப்படி அவர் கருதுவதற்கு பின்னால் ஒரு காரணம் உண்டு. வேப்ப இலையை கட்டி செல்கிற போது மாடுகள் ஒரு கொத்தை இழுத்து விட்டால் அது நாகரிகமாக இருக்காது, அநாகரிகமாக இருக்கும் என்கிற காரணத்தினால் சடலை ஒரு காலத்தில் நிறுத்தியது போல இதையும் நிறுத்த வேண்டும் என்று அவர் எண்ணுகிறார். அவருடைய எண்ணம் சரி தவறு என்பதை கடந்து செடலாடுதல், வேப்பம் இலையை கட்டுதல் என்கிற இந்த இரண்டு பண்பாட்டு முறைகள் அங்கே பௌத்த அம்மன் வழிபாட்டு மரபில் இருந்ததை இந்த கட்டுரையின் வாயிலாக நாம் அறியலாம். வேப்பம் இலையை உடலில் கட்டுவதை வேப்பம் சீலை என்று சொல்லக்கூடிய ஒரு மரபு இருக்கிறது. பெண்கள் அணியக்கூடிய சீலை சீலம் என்கிற சொல்லிலிருந்து வந்திருக்கலாம் என்று நான் கருதுகிறேன். சீலம் என்றால் ஒழுக்கம். சீலை என்கிற ஆடை கூட ஒழுக்கத்தின் அடிப்படையில் வைக்கப்பட்ட பெயராக இருக்க வேண்டும். வேப்பம் சீலை, வேப்பம் சீலம் என்பதும் பௌத்த மரபில் உருவான சொல்லாடலாக இருப்பதை பெரியபாளையம் என்கிற கட்டுரையின் வாயிலாக நாம் அறிகிறோம். பெரியபாளையத்தில் உள்ள அம்மன் வழிபாட்டிற்கு வட தமிழகத்திலிருந்து சென்னையை சுற்றியுள்ள பல பகுதிகளிலிருந்து மக்கள் சென்றிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிற பொழுது அந்த இடம் பௌத்த பண்பாட்டு மரபில் எவ்வளவு பெரிய முக்கியமான இடமாக இருந்திருக்கும் என்பதை நாம் அறியலாம். ஆடி மாதம் விழா எடுக்கக்கூடிய மரபும் இந்த கோயிலில் இருந்து வந்திருக்கிறது. எனவே ஆடி மாதம் வேப்பஞ்சீலை செடலாடுதல் போன்ற விஷயங்களை நாம் கவனத்தில் உட்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அத்வைத நிருபணம் என்கிற ஒரு கட்டுரையை முத்துவர நாவலர் அவர்கள் எழுதியிருக்கிறார். அத்வைத வேதாந்தத்திற்கு சார்பாக அந்த காலகட்டத்தில் ஒரு போலியாக உருவாக்கப்பட்ட விசிஷ்டா அத்வைத மதம் என்பதற்கு எதிராக முத்துவீர நாவலர் அவர்கள் ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறார். அத்வைத வேதாந்தம் சங்கராச்சாரியர் உருவாக்கியது இன்றைக்கு உள்ள இந்து மதத்திற்கு மிக முக்கியமான ஒரு அடித்தளத்தை உருவாக்கியதும் அந்த கோட்பாடு தான், சங்கராச்சாரியர் தான். ஆனால் அத்வைத வேதாந்தத்தை ஆதரிக்கக்கூடிய ஒரு நிலையை முத்துவீர நாவலர் அவர்கள் எழுத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த மரபு பண்டிதர் ஐயோதாசின் மரபில் உருவாகி வந்த சிலரிடம் காணப்படுவதை நாம் அறிகிறோம். சைவம், வைணவம் ஆகிய மதங்கள் பௌத்தத்தின் கிளை மதங்கள் என்பதை இவர்கள் அறிந்திருந்தார்கள். அந்த கருத்தை அவர்கள் கொண்டிருந்தார்கள். எனவே இந்த மதங்களின் பின்னணியிலிருந்து உருவான அத்வைத வேதாந்தத்தையும் பௌத்தத்தின் ஒரு பிரிவாக அவர் பார்க்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அந்த அடிப்படையில்தான் முத்துவீர நாவலர் அவர்கள் அத்வைத நிருபணம் என்கிற கட்டுரையில் அத்வைத வேதாந்தத்திற்கு எதிராக எழுதப்பட்ட விசிஷ்டா அத்வைத மதத்தை எதிர்க்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். சங்கராச்சாரியர் கேரளாவில் பிறந்தவர். சங்கராச்சாரியரின் ஆசிரியரின் ஆசிரியர் பௌத்த மதத்தை சார்ந்தவர். அவர் பௌத்தத்தை போதித்தவர். அவர் தன்னுடைய மாணாக்கருக்கு போதித்து அந்த மாணாக்கர் ஆசிரியராகி சங்கராச்சாரியருக்கு போதித்த போது சங்கராச்சாரியர் பௌத்தத்தின் தாக்கத்திற்கு உள்ளானார் என்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் சங்கராச்சாரியரை இந்த புத்திஸ்ட், சீக்ரெட் புத்திஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு மரபு இருக்கிறது. இரகசிய பௌத்தர் என்று சொல்லுகிறார்கள்.
அவரை வசைப்படுவதற்கு அப்படி ஒரு சொல்லை பயன்படுத்தினார்கள். சங்கராச்சாரியர் முன்மொழியக்கூடியது அத்வைத வேதாந்தம் இல்லை, அது ரகசிய பௌத்தம் என்று சொன்னார்கள். எனவே சங்கராச்சாரியரின் மதம் தத்துவம் அத்வைத வேதாந்தமாக இருந்தாலும் கூட அது பௌத்தத்தை உள்வாங்கிய கோட்பாடு மதம் என்பதனால் அத்வைத வேதாந்தத்தை ஆதரிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு முத்துவீர நாவலர் அவர்களின் எழுத்தில் இருப்பதை நாம் பார்க்கலாம். அந்த அளவில் அத்வைத நிரூபணம் என்கிற கட்டுரை மிக முக்கியமான கட்டுரையாக விளங்குகிறது. பத்திரிகை வரவு என்ற தலைப்பில் மதுவிலுக்கு தூதன் என்கிற ஒரு பத்திரிகையை வரவேற்று முத்துவீர நாவலர் அவர்கள் பூலோக வியாசன் இதழில் பதிவு செய்கிறார். இந்த இதழ் மாதாந்திர இதழ், மதுவிலக்கு தூதன் என்கிற இதழ் தமிழிலும் ஆங்கிலத்திலும் வந்த இதழ். ஆங்கிலத்தில் டி ஏ சுந்தரம் என்பவர் ஆசிரியராக இருந்தார், தமிழில் எல் டி ஸ்டீஃபன் என்பவர் ஆசிரியராக இருந்தார். இந்த மதுவிலக்கு தூதன் இதழை வரவேற்று முத்துவீர நாவலர் அவர்கள் எழுதி பூலோக வியாசனில் பதிவு செய்கிறார். புத்தர் போதித்த பஞ்சசீலத்தில் மதுவிலக்கு கல்லுண்ணாமை என்பது ஒரு ஒழுக்கமாக இருந்தது. இந்த தத்துவ பின்னணியிலிருந்தான், இந்த கொள்கை கோட்பாட்டு பின்னணியிலிருந்தான் முத்துவீர நாவலர் அவர்கள் மதுவிலக்கு தூதனை ஆதரித்து வரவேற்று எழுதியிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த மதுவிலக்கு தூதனின் கொள்கையை குறிப்பிட்டு இது மதுவிலக்கை குறித்து வந்திருப்பதனால் இதை நம்ம வரவேற்கிறோம் என்று சொல்லக்கூடிய அவர் பஞ்சமா பாதகங்களான என்று பஞ்சசீலங்களை குறிப்பிட்டு இதையும் மதுவிலக்கு தூதன் நேரம் கிடைக்கிற போது சமயம் வாய்க்கிற போது கணக்கில் எடுத்துக்கொண்டு எழுதும் என்று குறிப்பிடுகிறார். பஞ்சசீலம்தான், பஞ்சசீலத்தின் கொள்கையைத்தான் மதுவிலக்கு தூதன் பேசப்போகிறது என்பதை மிக ஆழமாக உணர்ந்து அந்த இதழை வரவேற்றிருக்கிறார். அப்படி வரவேற்றதோடு இல்லாமல் அந்த கருத்தையும் பூலோக வியாசனில் அவர் பதிவு செய்திருக்கிறார். அந்த வகையில் மதுவிலக்கு தூதன் இதழை அவர் வரவேற்று பேசியது மிக முக்கியமானதாகும். பூலோக வியாசன் இதழில் சாக்கிய பௌத்தர்கள் என்று ஏ பி பெரியசாமி புலவர் ஒரு கட்டுரையை எழுதியிருக்கிறார். மிக முக்கியமான கட்டுரையாக நான் இந்த கட்டுரையை பார்க்கிறேன். பௌத்தர்களுக்கும் பிராமணர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலின் விளைவாகத்தான் பௌத்தர்கள் பறையர்களாக தாழ்த்தப்பட்டார்கள் என்கிற செய்தியை ஏ பி பெரியசாமி புலவர்கள் மிக அழுத்தமாக இந்த கட்டுரையில் பதிவு செய்கிறார். புத்தரின் பிறப்பு வளர்ப்பு தொடங்கி அசோகரின் சாசனங்கள் கல்வெட்டுகள் தொடங்கி பண்டைய தமிழ் சமூகத்தில் உருவாகி வந்த பௌத்த தத்துவ நூல்கள், பௌத்த இலக்கண நூல்கள், பௌத்த இலக்கிய நூல்கள், குறிப்பாக பௌத்த காப்பியங்கள் என்று ஒரு நீண்ட நெடிய மரபு பௌத்தருக்கு இருப்பதை சுட்டி காட்டுகிறார். அப்படி சுட்டி காட்டுவதோடு மட்டுமல்லாமல் சைவமும் வைணவமும் பௌத்தத்தின் பிரிவுகள் என்றுதான் அவர் பதிவு செய்கிறார். நம்முடைய கோவில்களும் மடங்களும் பௌத்தர்களின் விகார்களும் மடங்குகளும் பிராமணர்கள் கைப்பற்றி கொண்டார்கள் என்றும் ஏ பி பெரியசாமி புலவர் அவர்கள் பதிவு செய்கிறார். பல்வேறு வகைகளில் இந்த கட்டுரை முக்கியமானது. புத்தரை வைணவ சமயத்தின் குறியீடாக எங்களுடைய பெருமாளின் ஒரு அவதாரமாக சொல்லக்கூடியதை முத்துவீர நாவலர் அவர்கள் கண்டிப்பதையும் இந்த இதழில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது அல்லாமல் தகப்பன் சொல் தவறாமை என்கிற ஒரு கட்டுரையை அஷ்டாவதானியார் என்பவர் ஏற்றிருக்கிறார். இந்த கட்டுரையில் தந்தை சொன் மிக்க மந்திரமில்லை என்ற தொடரோடு தொடங்குகிறது. தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்கிற வரி ஔவையார் அவர்கள் இயற்றிய கொன்றைவேந்தனில் இடம்பெற்றிருக்கிறது. ஔவையார் பௌத்த மரபை சார்ந்தவர், பௌத்த பிக்னியாக விளங்கியவர் என்றெல்லாம் நாம் பண்டிதர் ரயுதாசன் எழுத்துக்களின் ஊடாக அறிகிறோம். அவரின் எழுத்துக்களில் இடம்பெற்றக்கூடிய தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்கிற வரியை எடுத்து முதல் தொடக்கமாக வைத்து கொண்டு
தந்தை சொல்லை பின்பற்றக்கூடிய ஒரு குழந்தையின் கதையை கதையாக அஷ்டாவதியர் விளக்குவது மிக சிறப்பாக இருக்கிறது. ஒரு தந்தை, அவர் பெரும் வணிகர், மாளிகையில் அமர்ந்திருக்கிறார், மாடியில் அமர்ந்திருக்கிறார், கணக்கு வழக்குகளை பார்த்து கொண்டிருக்கிறார். கீழே அவருடைய நண்பர்கள் வந்து அழைக்கிறார்கள். அங்கே மாடியில் விளையாடி கொண்டிருந்த குழந்தையை கூப்பிட்டு மேசை மீது இருக்கக்கூடிய காகிதங்களை பறக்காமல் பார்த்து கொள்ளும்படி சொல்லுகிறார். அந்த குழந்தை அந்த காகிதங்கள் மீது கையை வைத்து பறக்காமல் பார்த்து கொள்கிறது. கீழே தன்னுடைய நண்பர்களை வந்து சந்தித்த அந்த வணிகர் நண்பர்கள் அழைத்த இடத்திற்கு சென்று விடுகிறார். குழந்தையை காகிதங்களை பறக்காமல் பிடிக்க சொன்னோம் என்கிற செய்தியை அவர் மறந்து விடுகிறார். பிறகு நண்பர்கள் அழைத்த இடத்திற்கு சென்றுவிட்டு வெகு நேரம் கழித்து வந்த பிறகு தான் அவர் உணர்கிறார், அப்பொழுதும் அந்த குழந்தை காகிதங்கள் பறக்காமல் பிடித்து கொண்டிருந்தது என்பதை அறிந்து இந்த குழந்தை தந்தை சொல்லை தட்டாமல் இருக்கக்கூடிய குழந்தையாக இருக்கிறது என்று அவர் பூரித்து போகிறார். அந்த இடத்தில் அந்த மேசையில் காகிதங்கள் பறக்காமல் இருப்பதற்கு காகித கட்டி ஒன்று இருக்கிறது. காகிதங்கள் பறக்காமல் இருக்கக்கூடிய வெயிட்டர் கட்டி ஒன்று இருக்கிறது, அதை அவர் பயன்படுத்தியிருக்கலாம். ஆனால் போகிற போக்கில் அந்த குழந்தையிடம் இதை பிடித்துக்கொள், பறக்காமல் பார்த்துக்கொள் என்று சொல்லிவிட்டு சென்றதன் விளைவாக தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்பதை எந்த அளவிற்கு அந்த குழந்தை உள்வாங்கியிருக்கிறது என்பதை விளக்குவதாக அந்த கட்டுரை அமைந்திருக்கிறது. இப்படி பௌத்த மரபில் வந்த எழுத்துக்களை பயன்படுத்தி அந்த வரிக்கு ஒரு அழகான கதையை விளக்கக்கூடிய ஒரு முறையும் இந்த இதழில் நாம் பார்க்கிறோம். அடுத்தது ஒரு மிக முக்கியமான ஒரு கட்டுரை, பிராமண விதவைகளின் கஷ்ட விமோச்சன சாதகம் என்கிற ஒரு கட்டுரையை சி வி பாஸ்கரன் அவர்கள் எழுதியிருக்கிறார். சுதேசமித்திரனில் வெளிவந்த கட்டுரை. பிராமண பெண்கள் விதவையாக எவ்வளோ கஷ்டப்படுகிறார்கள் என்பதை சுட்டிக்காட்டி இந்து சமயத்தில் எவ்வளோ கொடூரம் நிலவுகிறது என்பதை சி வி பாஸ்கரன் அவர்கள் எழுதுகிறார். அப்படி எழுதுவது மட்டுமல்லாமல் இந்து மதம் விடுதலைக்கு வழிவகுக்காமல் இருக்கிறது என்பதை அவர் சுட்டி காட்டுகிறார். எனவே இந்துக்கள் பௌத்தத்திற்கு அல்லது கிறித்துவ மதத்திற்கு மதமாற வேண்டும் என்கிற கோரிக்கையை சி வி பாஸ்கரன் அவர்கள் விடுக்கிறார். அந்த காலகட்டத்தில் பண்டிதர் ஐயோதாசர் இலங்கைக்கு சென்று மதமாறினார். பூலோக வியாசன் இதழ் பௌத்த இதழாகவே அறியப்பட்டிருந்தது. இந்த இதழில் எழுதிய சி வி பாஸ்கரன் அவர்கள் பௌத்த மதமாற்றத்தை செய்ய வேண்டும் என்று வெளிப்படையாக அறிவித்ததையும் இந்த கட்டுரையில் பார்க்க முடிகிறது. சமூக ஒடுக்குமுறையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு பௌத்த மதமாற்றம் தேவை என்று சி வி பாஸ்கரன் அவர்கள் அறிவிப்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி பௌத்தம் சார்ந்து பல்வேறு அம்சங்களில் பூலோக வியாசன் இதழ் ஒரு மிக முக்கியமான பங்கை ஆற்றுகிறது என்பதை நாம் இந்த இதழை வாசிக்கிற போது நாம் புரிந்து கொள்கிறோம். ஓராண்டின் இதழ் தொகுப்பு மட்டுமே நமக்கு கிடைத்துள்ள நிலையில் பௌத்தம் குறித்த பல்வேறு வகையான புரிதலுக்கு இந்த இதழ் வழிவகுக்கிறது. 1903 1917 வரை வெளிவந்த இந்த ஒட்டுமொத்த இதழும் கிடைத்திருந்தால் பௌத்தம் குறித்த இன்னும் பல்வேறு வகையான புரிதலுக்கு இந்த இதழ் வழிவகுத்திருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஓராண்டு இதழையாவது ஆய்வாளரும் பேராசிரியருமான ஜே பாலசுப்ரமணியம் அவர்கள் தமிழ் சமூகத்திற்கு தொகுத்து அளித்திருக்கிறார் என்பதுதான் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. 14 ஆண்டுகள் நடத்தப்பெற்ற இந்த இதழ் தொகுப்பு முழுவதும் நமக்கு கிடைக்காத நிலையில் ஓராண்டிற்கு உள்ள இதழாவது நமக்கு கிடைத்திருக்கிறது என்கிற மகிழ்ச்சியை பேராசிரியர் ஜே பாலசுப்ரமணியம் அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார். அவருக்கு என்னுடைய மகிழ்ச்சியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் வாசகர்கள், தமிழ் சமூகத்தவர்கள் மிக முக்கியமாக படிக்க வேண்டிய நூலாக பூலோக வியாசன் இதழ் இருப்பதை
உணர்ந்து படிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய உரையை கேட்டதற்கு உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.